வெல்கம் டு எலக்ட்ரானிக்ஸ் தமிழ். போன வீடியோவில் நம்ம வந்து இஃப் கண்டிஷனோட ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தோம். அது நியர்லி அது 8 நிமிஷத்துக்கு மேலே வந்ததால் இது பார்ட் 2. அதாவது இஃப் எல்ஸையும் எல்ஸ்இஃபை பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இஃப் கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இஃப் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருப்போம், அந்த நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கு போயிருப்போம். இஃப் எல்ஸில் பார்த்தீங்கன்னா இஃப் அண்ட் தென் எல்ஸ் இது ரெண்டுமே யூஸ் பண்ணியிருப்போம். இதுக்கும் சின்டக்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா என்ன வரும்னா, ஃபஸ்ட்டு இஃப்பு அந்த நிஃப்க்கு அந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே கண்டிஷன் இருக்கும், அண்ட் தென் கேர்லி ப்ராசஸ்க்குள்ளே அதுக்கான ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும், அண்ட் தென் அப்படி இல்லைன்னா எல்ஸ், அண்ட் தென் எல்ஸ்க்கான ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ புரிகிறபடி சொல்லணும்னா, இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்ததுன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் ரன் ஆகும், ட்ரூ ஸ்டேட்மெண்ட்ஸ் ரன் ஆகும். இதே இந்த கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்ததுன்னா நமக்கு வந்து எல்ஸில் இருக்க ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து ரன் ஆகும். எல்ஸ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அது இல்லைனா இது அப்படின்ற மாதிரி தான் எல்ஸுக்கு அர்த்தம். ஸோ இதுக்கான ஃப்ளோ சார்ட் பார்த்தீங்கன்னா இஃப் எல்ஸுக்கான ஃப்ளோ சார்ட் இது. இப்போ வேல்யூ வருது, இங்கே வேல்யூ வந்ததும் அது வந்து ட்ரூவாக இருந்ததுனால் ஸ்டேட்மெண்ட் 1க்கு போவோம், அதாவது ட்ரூ ஸ்டேட்மெண்ட்டுக்கு போவோம். இதே அது வந்து ஃபால்ஸாக இருந்ததுன்னா ஸ்டேட்மெண்ட் 2 அதாவது எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸுக்கு போவோம். இது அண்ட் தென் இந்த எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வந்துடும். அதாவது இந்த இஃப் கண்டிஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா இதுக்கு அடுத்ததாக எழுதி வச்சுருப்போம் இல்லையா, நெக்ஸ்ட்டு லைன் ஆஃப் ப்ரோக்ராம் அதுக்கு போயிடும் ப்ரோக்ராம். ஸோ இந்த ப்ரோக்ராமை நான் வந்து இப்போ காப்பி பண்ணிக்கிறேன், 1 மினிட் காப்பி பண்ணியாச்சு. இதை வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதில் பார்த்தீங்கன்னா 2 ஹெடர் ஃபைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், அண்ட் தென் ஒரே ஒரு வாய்ட் மெயின் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். மெயினில் டிக்ளேர் பண்ணியிருக்கோம் வேரியபிள்ஸை, ஏ அண்ட் தென் பி ரெண்டு வேரியபிள் இதில் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஏக்கு வேல்யூ 10, பிக்கு வேல்யூ 5, அண்ட் தென் கிளியர் ஸ்க்ரீன் அவுட்புட் ஸ்க்ரீனை வந்து நம்ம வந்து கிளியர் பண்ணுறதுக்காக கிளியர் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணியிருக்கோம். ப்ரிண்ட் வேல்யூ ப்ரிண்ட்டு என்ன ப்ரிண்ட் பண்ணுறோன்னா அந்த வேல்யூ ஆஃப் ஏ, ஏவோட வேல்யூ என்னன்றத ப்ரிண்ட் பண்ணுறேன். இந்த இடத்துல ஏன் பர்சன்டேஜ் டி கொடுத்துருக்கேன்னா நான் வந்து இந்த இடத்துல இன்டீஜரில் இதை டிக்ளேர் பண்ணுறதால இந்த இடத்துல பர்சன்டேஜ் டி அப்படின்னு கொடுத்து ஏவோட வேல்யூவை ப்ரிண்ட் பண்ணுறேன். அண்ட் தென் இந்த வேல்யூ ஆஃப் பி இஸ் அப்படின்னு போட்டு பியோட வேல்யூ டிக்ளேர் பண்ணுறேன், அதுக்கும் பர்சன்டேஜ் டி தான் கொடுக்குறேன், ஏன்னா பிஏவும் நான் வந்து இன்டீஜராக தான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்லாஷ் என் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த அவுட்புட் வரும்போது த வேல்யூ ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 10 அப்படின்னு ப்ரிண்ட் ஆகிடும். ப்ரிண்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த ஸ்லாஷ் என் கொடுக்காம இருந்தோம்னா நமக்கு வந்து அவுட்புட்டில் என்ன ஆகும்னா அது பக்கத்துலேயே 10 பக்கத்துலேயே த வேல்யூ ஆஃப் பி ஈக்குவல் டு 5 அப்படின்னு வரும். நமக்கு அது மாதிரி வராமல் அடுத்த லைனில் வர்றதுக்காக ஸ்லாஷ் என் அப்படின்னு கொடுக்குறேன். இந்த இடத்துலையும் ஸ்லாஷ் எண் கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா இந்த பர்சன்டேஜ் டி பக்கத்துலையும் ஸ்லாஷ் எண் கொடுக்கலாம். ரெண்டு இடத்துல எங்கே கொடுத்தாலும் நமக்கு வந்து நெக்ஸ்ட் லைனுக்கு போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது ஏன் யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமோட அவுட்புட் பார்க்கறதுக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கிறதுக்காக தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அடுத்தது இஃப், நம்மளுக்கான முக்கியமான ப்ரோக்ராம் இது தான். அது இஃப் ஏ கிரேட்டர் தென் பி, ஏ கிரேட்டர் தென் பியாக இருந்தால் ஸோ அவுட்புட் வந்து ஏ இஸ் பிக்கு அப்படின்னு நான் வந்து ப்ரிண்ட் பண்ணணும், அண்ட் தென் பி ஸ்மால் அப்படின்னு ப்ரிண்ட் பண்ணணும் எனக்கு. இதே அப்படி இல்லை பி தான் பெருசாக அப்படின்னா பி இஸ் பிக் ஏ இஸ் ஸ்மால் அப்படின்னு ப்ரிண்ட் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன ப்ரோக்ராம், சிம்பிள் ப்ரோக்ராம் தான் இது. ஸோ இதை வந்து நான் வந்து இப்போ அந்த ஃபைலில் நான் வந்து உங்களுக்கு எடிட் பண்ணி அந்த ப்ரோக்ராம் ஃபைலை நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். நான் யூஸ் பண்ணுறது வந்து டர்போ C7. ஸோ அதில் வந்து இதை வந்து டைரெக்டாக பேஸ் பண்ண முடியாது சாஃப்ட்வேர் உள்ளே போய். ஸோ அதனால் நான் வந்து அதோடய ஃபைலை ஒரு ஃபைலை மட்டும் எடுத்து அந்த ஃபைல் உள்ளே பேஸ் பண்ணுறேன், பேஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ அந்த சாஃப்ட்வேர் வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணலாம். ஸோ இதுதான் அந்த சாஃப்ட்வேரு. ஸோ இங்கே ஃபைல் இருக்கு இல்லையா, ஃபைலை கிளிக் பண்ணி ஓப்பன் கொடுத்துக்கிறேன். நான் சேவ் பண்ண ஃபைல் இது தான், C program.c. .c எது கொடுக்குறோன்னா அதோட எக்ஸ்டென்ஷன், நான் சி ப்ரோக்ராம் பண்ணுறதால சிக்கான எக்ஸ்டென்ஷன் வந்து .c அப்படின்னு சேவ் பண்ணுவோம். ஸோ நம்ம ப்ரோக்ராம்தோ எழுதியிருக்கோம், இதுதான் அது. இப்போ இதை வந்து கம்பைல் பண்ணி நான் ரன் பண்ணி அவுட்புட் எடுத்து காட்டுறேன். ஃபஸ்ட்டு Alt F9 கொடுத்தீங்கன்னா கம்பைல் ஆகும், ஸோ நோ எரர். அண்ட் தென் F9 அதாவது Ctrl F9 கொடுத்தீங்கன்னா ரன் ஆகும். இந்த இடத்துல போன வாட்டி வந்த போலே அதே எரர் வருது. இது எரர்னு சொல்ல முடியாது, ஒரு சின்ன ஒரு சேஞ்ச் மட்டும் பண்ண வேண்டியது இருக்கும். என்னன்னு சொல்கிறேன் இப்போ. So
ஸோ அது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா, ஸ்பேஸ் கொடுத்துருக்கேன் அந்த ப்ராக்கெட்டுக்கு முன்னாடி, அதாவது அந்த இதுக்கு முன்னாடி கிரேட்டர் தென் அந்த சிம்பிள் மாதிரி இருக்குல்லையா, அதுக்கு முன்னாடி அந்த ரெண்டு சிம்பிளுக்கு முன்னாடியும். ஸோ அந்த ஸ்பேஸை மட்டும் ரிமூவ் பண்ணிவிடுங்க ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஸோ அதனால தான் இந்த இது மாதிரி வருது. ஒரு 2 டைம்ஸ் நீங்கள் என்ட்ரு அழுத்தினீங்கன்னா அந்த இது போயிட்டு உங்களுக்கு அவுட் புட் வந்துடும். ஸோ இன்னொரு தடவை இப்போ நான் ரன் பண்ணி கட்டுறேன், இப்போ அந்த எரரே வராது. பார்த்தீங்கன்னா அவுட் புட் ஓப்பன் ஆயிடுச்சு. த வேல்யூ ஆஃப் ஏ இஸ் 10 அண்ட் தென் த வேல்யூ ஆஃப் பி இஸ் 5 அப்படின்னு வந்திருக்கு. ஏ இஸ் பிக் அண்ட் பி இஸ் ஸ்மால் அப்படின்னு வந்திருக்கு. நமக்கு வந்து ஏவோட வேல்யூ வந்து 10ன்றதால அதுதான் பெருசு அப்படின்ற அவுட் புட் வந்துச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா, இந்த ஏக்கான வேல்யூவை மாற்றலாம், வேணாம் பிக்கான வேல்யூவில் நான் 5 பதில் 50 அப்படின்னு மாற்றுறேன். ஸோ அவுட் புட் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா பி இஸ் பிக் அண்ட் ஏ இஸ் ஸ்மால் அப்படின்னு தான் வரும். ஸோ செக் பண்ணி பார்க்கலாம் வருதானு. இப்போ பார்த்தீங்கன்னா பி இஸ் பிக் அண்ட் ஏ இஸ் ஸ்மால் அப்படின்னு கரெக்டாக வந்துருச்சு அவுட் புட்டு. நான் ஏவோட வேல்யூ 10ன்னு வச்சுருக்கேன் அண்ட் தென் பியோட வேல்யூ 15 மாற்றினதால எனக்கு வந்து அவுட் புட் வந்து பி இஸ் பிக் ஏ ஸ்மால் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து எல்சிஃப் கண்டிஷனை இப்போ பார்க்கலாம். இந்த வெப்சைட்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ செக் பண்ணி பாருங்கள் மறக்காமல், அண்ட் தென் ப்ரோக்ராமை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஏதாவது டவுட் வரும், டவுட்டை வந்து கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து ரிப்ளை பண்ணுற முடிஞ்ச அளவுக்கு. இப்போ எல்சிஃப் லேடர் அந்த இதை பார்க்கலாம். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்கும். ஸோ இருந்தாலும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் புரியும் எல்சிஃப் இது. ஸோ அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதில் வந்து ஒரே ஒரு இஃப் இருக்கும் அண்ட் தென் எல்ஸ் இருக்கும். போன இதில் இந்த இதில் பார்த்தீங்கன்னா இஃப் எல்சிஃப்னு இன்னொன்று புதுசாக வரும். இஃப் இருக்கும் அண்ட் தென் சின்டெக்ஸில் பாருங்கள் இஃப் இருக்குது அண்ட் தென் எல்ஸ் இஃப்னு இன்னொன்று இருக்குது. ஸோ அதுதான் இதுக்கும் அந்த ப்ரோக்ராமுக்கும் இந்த ப்ரோக்ராமுக்கும் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸு. ஸோ இதுவும் ஈஸி தான். அதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரே ஒரு கண்டிஷனை மட்டும் வச்சு இஃப் கண்டிஷன் எழுதியிருப்போம். இதில் பார்த்தீங்கன்னா எல்சிஃபில் இன்னொரு கண்டிஷனையும் எழுதிக்கலாம். இப்போ வந்து நமக்கு வந்து இந்த இடத்துல ஒரு கண்டிஷன் எழுதிக்கலாம், இந்த இடத்துல ரெண்டாவது கண்டிஷன் எழுதிக்கலாம், வேணும்னா நமக்கு எத்தனை கண்டிஷன் வேணுமோ என் நம்பர் ஆஃப் கண்டிஷன் கூட எழுதிக்கலாம் எல்சிஃப் எல்சிஃப்னு போட்டு. கடைசியாக எல்ஸ் போட்டு டிஃபால்ட்டாக ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸ் சின்னதாக நம்ம வேணும்னாலும் எழுதிக்கலாம். ஸோ இதுக்கான ஃப்ளோ சார்ட் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். கண்டிஷன் எல்லா கண்டிஷனும் காமனாக வரும். அதாவது ஒன்று ஒன்றுலையும் செக் பண்ணும், இந்த இதில் ட்ரூவாக இருந்தால் இந்த இதுக்கு போயிடும், அப்படி இல்லைனா நெக்ஸ்ட் கண்டிஷனுக்கு போவோம். இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூவாக இருந்தால் இந்த ஸ்டேட்மெண்ட்டில் ரன் ஆகும், அப்படி இல்லைனா நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு போயிடும். இதுவும் ட்ரூவாக இல்லைனா நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் போயிடும். இதே போல் லாஸ்ட்டாக இருக்கும் இல்லையா டிஃபால்ட் ஸ்டேட்மெண்ட் போவோம், அந்த தென் டிஃபால்ட் ஸ்டேட்மெண்ட் ரன் ஆகிட்டு நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் அடுத்த ப்ரோக்ராம் எழுதி வச்சுருப்போம் இல்லையா நெக்ஸ்ட் லைன் ஆஃப் ப்ரோக்ராமுக்கு போயிடும். ஸோ இந்த கோடை காப்பி பண்ணிக்கிறேன் நான். இந்த கூட காப்பி பண்ணிவிட்டு நான் ரன் பண்ணி பார்க்குறேன். ஸோ முக்கியமான ஒரு விஷயம் இந்த இடத்துல சின்னதாக ஒரு ஸ்பேஸ் இருக்கும், இதை மட்டும் ரிமூவ் பண்ணிவிடுங்க ரன் பண்ணி பார்க்கும்போது. அது மட்டும்தான் ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்கும், மிஸ்டேக்னு சொல்ல முடியாது, அது வந்து ப்ரோக்ராமிங் போது அது மாற்ற முடியாத ஒரு இது. ஸோ அதனால தான் அது. ஸோ நான் இப்போயே அதை ரிமூவ் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்பேஸ் மட்டும் எடுத்துருங்க, ரெண்டு ஹெட்ரு ஃபைல்ஸ் கிட்டையும் இருக்கும். அந்த நீ இப்போ சேவ் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம வந்து ரன் பண்ணி பார்க்கலாம் எப்படி நமக்கு அவுட் புட் வருதுன்னு. ஸோ ப்ரோக்ராம் இது தான், நம்ம ப்ரோக்ராமை ஓப்பன் பண்ணிட்டோம். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெண்டு ஹெட்ரு ஃபைல்ஸ் இருக்குது அப்படியும் போல், அந்த தென் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் ஃபங்க்ஷன். இந்த மெயின் ஃபங்க்ஷனில் என்னென்னலாம் யூஸ் பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம். இன்ட்டுன்னு ஒரு மார்க்னு ஒரு வேரியபிள் வாங்கியிருக்கேன், அதாவது இன்டீஜரில் மார்க், அதாவது நம்ம எக்ஸாம் மார்க் இல்லையா அதுக்காக ஒரு சின்னதாக மார்க்கு கேல்குலேட் பண்ணுற மாதிரி, அதாவது பாஸாக ஃபெயிலாக என்ன மாதிரி மார்க்கு அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு இது இன்ட்டில் மார்க் அப்படின்னு கெட் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் கிளியர் ஸ்க்ரீன் கொடுத்துருக்கேன், கிளியர் ஸ்க்ரீன் அவுட் புட் ப்ரிண்ட் பண்ணுறது
ஸ்க்ரீனை வந்து கிளியர் பண்ணுறதுக்காக. அந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஆஃபில் மார்க்கை வந்து இது பண்ணுறதுக்காக என்டர் பண்ணுறதுக்காக என்டர் த மார்க் அப்படின்னு போட்டு ஸ்லாஷ் என் கொடுத்துருக்கேன். ஸோ அடுத்த லைனில் பார்த்தீங்கன்னா ஸ்கேன் ஆஃப்னால் ஒன்றுமே இல்லை, நம்ம வந்து கீபோர்டு மூலயமா இன்புட்டை வாங்கிறதுக்காக ஸ்கேன் ஆஃப் அப்படின்ற ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணுறோம் இந்த இடத்துல. அண்ட் தென் இங்கே தான் இருக்குது நம்மளோட அந்த இஃப்எல்சிஃப் ப்ரோக்ராமே. ஸோ ஒரு ஒரு கண்டிஷனாக பார்த்துட்டு வரலாம் நம்ம வந்து. இஃப் ஃபஸ்ட்டு கண்டிஷன் பார்த்தீங்கன்னா மார்க் வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 30 அப்படின்னு இருந்ததுன்னா, 30 இல்லைனா 30க்கு கீழே இருந்ததுன்னா எனக்கு வந்து அவுட்புட்டில் வந்து ஃபெயில் அண்டர் வெரி லோ மார்க் அப்படின்னு பிரிண்ட் பண்ணுற மாதிரி நான் வந்து இது பண்ணியிருக்கேன். ஸோ அண்ட் தென் எல்ஸ் இஃப் அப்படி இல்லைனா அதுக்கு அடுத்த கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா மார்க் வந்து 50 அப்படி இல்லைனா அதுக்கும் கம்மியாக இருந்ததுன்னா எனக்கு வந்து பாஸ் அண்ட் பெட்டர் மார்க் அப்படின்னு பிரிண்ட் பண்ணணும். அண்ட் தென் 70 அதுக்கும் கம்மியாக இருந்ததுன்னா எனக்கு அவுட்புட்டில் வந்து பாஸ் அண்ட் குட் மார்க் அப்படின்னு பிரிண்ட் பண்ணோம். அந்த 95 அப்படி இல்லைனா 95க்கும் கம்மியாக இருந்ததுன்னா பாஸ் அண்ட் வெரி குட் மார்க் அப்படின்னு பிரிண்ட் பண்ணுற மாதிரி. ஸோ அண்ட் தென் பார்த்தீங்கன்னா மார்க் வந்து 100க்கு மேலே, அதாவது 100க்கு மேலே போச்சுன்னா, அதாவது 100க்கு மேலே மார்க் இருந்ததுன்னா எனக்கு வந்து ப்ளீஸ் என்டர் ஏ கரெக்ட் மார்க் அப்படின்னு சொல்கிற மாதிரியும், 100க்கு அதாவது எல்சிஃபில் வந்து 100க்கு மேலே மார்க் போச்சுன்னா ப்ளீஸ் என்டர் ஏ கரெக்ட் மார்க் அப்படின்னு போடுற பிரிண்ட் பண்ணணும். அப்படி இல்லைன்னா இது எதுவுமே இல்லைனா எனக்கு வந்து எக்ஸலண்ட் மார்க் அப்படின்னு பிரிண்ட் பண்ணுற மாதிரி நான் வந்து ஒரு சின்ன ப்ரோக்ராம் எழுதியிருக்கேன். ஸோ இதை வந்து கம்பேர் பண்ணி பார்க்கலாம் எரர் ஏதாவது இருக்கான்னு. ஸோ எரர் எதுவுமே இல்லை. ஸோ நான் இப்போ வந்து ரன் பண்ணுறேன். நான் வந்து ஃபஸ்ட்டுலேருந்து பார்த்தீங்கன்னா கெட் பண்ணுறதுக்காக வெயிட்டிங், அதாவது பிளிங்க் ஆகுது கர்சரு. நான் 30 அப்படின்னு என்டர் பண்ணுறேன். ஃபெயில் அண்ட் வெரி லோ மார்க் அப்படின்னு வந்துச்சு. இப்போ நான் இன்னொரு தடவை ரன் பண்ணுறேன். இப்போ வந்து நான் 100க்கு மேலே மார்க் போடுறேன் பாருங்கள், 101 அப்படின்னு போடுறேன். ப்ளீஸ் என்டர் ஏ கரெக்ட் மார்க் அப்படின்னு வந்துச்சு. ஸோ அவ்வளோதான் இனி ப்ரோக்ராம். நீங்கள் இதில் வந்து ஃபார் லூப் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து திருப்பி திருப்பி இந்த ஃபங்க்ஷன் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் எத்தனை தடவை வேணால் மார்க் போடுற மாதிரி ரிப்பீட் பண்ணலாம். ஸோ ஃபார் லூப் பாட வீடியோ வந்து நான் இன்னும் கூடிய சீக்கிரத்தில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல். பிடிச்சிருந்தா, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.